ஓய்வு பெற்ற ஜெயிலர் முத்துவேல் பாண்டியன் என்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தன் மனைவி ரம்யா கிருஷ்ணன், மகன் வசந்த் ரவி, மருமகள் மிர்னா, பேரன் ரித்விக் ஆகியோருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார். நேர்மையான காவல்துறை அதிகாரியான வசந்த் சிலை கடத்தல் கும்பலை பிடிக்க தீவிரமாக செயல்படுகிறார். இதை விரும்பாத கும்பல் அவரை கடத்துகிறது. எதிரிகளை பழிவாங்கவும் தன் குடும்பத்தை காக்கவும் தனியாளாக களமிறங்குகிறார் தலைவர் ரஜினிகாந்த். ஓய்வு பெறுவதற்கு முன்னர் ரஜினி எப்படிப்பட்டவர், சிலை கடத்தல் கும்பலின் பின்னணியில் இருப்பவர் யார், இறுதியில் எதிரிகளிடமிருந்து தன் மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றினாரா போன்ற கேள்விகளுக்கு தன் காமெடி பாணியிலும் ரஜினிகாந்தின் மாஸ் ஃபார்முலாவிலும் திரைக்கதை அமைத்து பதில் சொல்லியிருக்கிறார் நெல்சன். மாசான காட்சிகளிலும் குடும்பத்திற்காகவும் மகனுக்காகவும் உருகும் காட்சிகளிலும் தன் நடிப்பால் திரையை ஆக்கிரமிக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மிடுக்கான காவல்துறை அதிகாரியாக வசந்த் ரவி தொடக்கத்தில் அனைவரின் கவனத்தையும் கவர்கிறார். ஆனால் படம் போக போக ஒரே மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்து ஏமாற்றியிருக்கிறார். வில்லன் விநாயகன் பாத்திரம் காமெடி வில்லனா அல்லது சீரியஸ் வில்லனா என்று வாய்விட்டு கேட்கும் அளவிற்கு குழப்பியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இரட்டை குதிரை சவாரியை தன் சிறப்பான நடிப்பால் அசத்தியிருக்கிறார் விநாயகன். பேரனாக யூடியூபர் ரித்விக்கின் நையாண்டி பேச்சு சில காட்சிகளில் சிரிப்பாகவும் பல இடங்களில் மிகையாகவும் தெரிகிறது. யோகி பாபு முதற் பாதியில் மட்டுமே சிரிக்க வைக்கிறார். படத்தின் பல இடங்களில் கூட்டத்தோடு கூட்டமாக வந்து போகிறார். மோகன்லால் மற்றும் சிவராஜ்குமார் ஆகியோர்கள் தலா இரண்டு காட்சிகள் வந்தாலும் தேவையான மாஸை கடத்தியிருக்கிறார்கள். முதற் பாதியில் தன் குட்டி பேரனின் யூடியூப் சேனலுக்கு உதவி கொண்டு தன் குடும்பத்துடன் அமைதியான வாழ்க்கை வாடும் அப்பாவி கதாநாயகனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இரண்டாம் பாதியில் மாசான ஆக்ஷன் அவதாரம் எடுக்கும் அத்தியாயத்தை காட்டியிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் நெல்சன் படமாகவும் ரஜினிகாந்த் படமாகவும் சிறப்பான கலவையாக ஜெயித்திருக்கிறது ஜெயிலர்.